பண்பாடற்ற நடத்தை. விமானத்தில் பெண் ஒருவள் ஒரு ஆப்பிரிக்கரின் அருகில் அமர்ந்திருந்தாள். அந்த பெண் விமானம் பணிப்பெண்ணை அழைத்து நீக்ரோவின் அருகில் தன்னால் தொடர்ந்தும் அமர முடியாது என்றும் தனக்கு பிரிதொரு இடம் ஒதுக்கி தருமாறும் கேட்டுக்கொண்டாள். ஆனால் விமானம் முற்றிலுமாக நிரம்பிவிட்டது என்றும் முதல் வகுப்பில் இடம் இருந்தால் ஒதுக்கி தருவதாகவும் சொல்லிவிட்டு சென்றாள் பணிப்பெண். இந்நிகழ்வை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்த பயணிகள் குறித்த பெண்ணின் பண்பாடற்ற நடத்தையை மாத்திரமன்றி போதாக்குறைக்கு முதல் வகுப்பில் பயணம் செய்யப்போவதை இட்டும் கடிந்து கொண்டனர். அந்த அப்பாவி ஆப்பிரிக்கரோ நடக்கும் நிகழ்வால் அதிர்வுற்றிருப்பினும் அமைதியாக இருப்பதற்கு முடிவு செய்து கொண்டார். பெண்ணோ முதல் வகுப்புக்கு செல்ல போகும் மகிழ்ச்சியில் பணிப்பெண்ணின் வருகையை எதிர்பார்த்திருந்தாள். சில நிமிடங்களுக்கு பின் திரும்பிய பணிப்பெண் குறித்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டவளாக, முதல் வகுப்பில் ஓர் இடம் உள்ளது, இந்த விபரத்தை அறிந்து கொள்வதற்கு சற்று நேரம் செலவாகியது, அதன் பிறகு இடமாற்றத்திற்கு விமானியிடம் அனுமதி பெற வேண்டியிருந்தது, விமானியும் எமது விமானத்தில் எந்த ஒருவரும் தொந்தரவு தரும் ஒருவரின் அருகில் அமர வேண்டிய கட்டாயம் இல்லை என்று கூறிவிட்டு இடமாற்றத்திற்கு அனுமதி தந்தார் என்று கூறி முடித்தாள். சக பயணிகளுக்கு அங்கு நடப்பவற்றை உண்மையில் நம்ப முடியவில்லை. குறித்த பெண்ணும் இருமாப்பில் ஒரு அசட்டு சிரிப்போடு முதல் வகுப்பிற்கு தான் செல்லப்போவதை எண்ணி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். சரியாக சமயம் பணிப்பெண் நீக்ரோ மனிதரை பார்த்து, சார், தங்களுக்காக முதல் வகுப்பில் ஒதுக்கப்பட்டுள்ள இடத்திற்கு செல்வதற்காக தயாராகுங்கள். விமானிகள் எமது நிறுவனத்தின் சார்பாக உங்களிடமிருந்து இவ்வாறான விரும்பத்தகாத நிகழ்வுக்கு காரணமான ஒருவரின் அருகில் அமர உங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று கூறி அந்த மனிதரிடம் தன்னை பின்தொடருமாறு கேட்டுக்கொண்டாள். குறித்த பெண்ணோ அசடு வழியே பணிப்பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தாள். சக பயணிகள் பிரச்சனையை சிறப்பாக அழகிய முறையில் தீர்த்து வைத்த பணிப்பெண்ணை பாராட்டினர். அந்த வருடம் குறித்த பணிப்பெண்ணும் தலைமை விமானியும் நிர்வாகத்தின் அதி உயர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மனிதர்கள் அவர்களுக்கு என்ன சொன்னீர்கள் என்பதை மறந்து விடுவார்கள், என்ன செய்தீர்கள் என்பதையும் மறந்து விடுவார்கள். ஆனால் எவற்றை அவர்களுடைய உள்ளத்தில் பதித்து விட்டீர்களோ அவற்றை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள்.